நமக்கு ஹை குவாலிட்டி காஸ்மெட்டிக்ஸ் தேவை. அது நம்ம சருமத்துக்கு ஏத்ததா இருக்கணும். இப்படி பல தேவைகளை அது பூர்த்தி பண்றது கடினம். அதை விட அது 100% சேஃபாவும் இருக்கணும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மாடலா இருக்கிறதால இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் நான் உபயோகப்படுத்தி பார்த்திருக்கேன். அதுல சில காஸ்மெட்டிக்ஸ் எனக்கு அலர்ஜியா இருந்தது. அதனால எனக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் அரிப்பும் ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல்ல ஸ்கின் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி படிச்சேன். பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்னால ஸ்கின் டிசீஸ் ஏற்பட்டு ஸ்கின் கேன்சர்ல கொண்டு போய் விடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். இனிமே நான் பயன்படுத்துற காஸ்மெட்டிக்ஸ் பெரும்பாலும் தூய்மையான இயற்கை பொருட்கள் கலந்ததா தான் இருக்கணும்னு நினைச்சேன். நான் பயன்படுத்த போற எந்த பொருட்கள்லயுமே பாரபின்ஸ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ், சோடியம் குளோரைட், சல்ஃபேட், மினரல் ஆயில், ஜிஎம் இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்காக நான் விரும்புறது ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ் வித் நோ சைட் எஃபெக்ட்ஸ். கடைசியா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பிராண்ட் கிடைச்சது. எனக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸும் இதுல இருந்தது. இந்த காஸ்மெட்டிக்ஸ் நல்ல எஃபெக்டிவா இருக்கும், நல்ல ரிசல்ட்டையும் நமக்கு கொடுக்கும். இதோ இவங்க தான் என்னோட கம்ப்ளீட் பியூட்டி பார்ட்னர்ஸ், ஸ்மார்ட் வே எர்தி காஸ்மெட்டிக்ஸ், எர்தி ஆல்மண்ட் அண்ட் சாஃப்ரன் பாடி லோஷன். எர்தி ஆல்மண்ட் அண்ட் சாஃப்ரன் பாடி லோஷன் ஆழமா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஊட்டத்தை கொடுத்து சருமத்தை சரிப்படுத்துது. இந்த பாடி மாய்ஸ்சரைசர் உலர்ந்த சருமத்துக்கு ஏற்றது. இது அதிகமா மாய்ஸ்சரைஸ் பண்ணி சருமத்தை மிருதுவாவும் மென்மையாவும் ஆக்குது. சருமத்துக்குள் ஊடுருவி செல்கிறது. இயற்கை பொருட்களான ஆல்மண்ட் ஆயில், சாஃப்ரன் ஆயில், பேசில் எக்ஸ்ட்ராக்ட், லாவெண்டர் ஆயில், அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், இயற்கையான வைட்டமின் இ மற்றும் ஆலிவம் இருக்கு. நம்ம சருமத்தை நரிஷ் செய்து சருமத்தை மிருதுவாக்குகிறது மற்றும் சர்மம் ட்ரை ஆகாமலும் விரிசல் ஏற்படாமலும் பாதுகாக்கிறது. இந்த ரெஃப்ரெஷிங் பாடி லோஷனை உங்க உடம்பு பூரா மெதுவா தேய்ச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. குளிச்ச பிறகு உங்க சருமம் ஹைட்ரேட் ஆகும் போது இதை பயன்படுத்துறது நல்லது. நம்ம சருமத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம எப்பவுமே அழகா இருப்போம். தேவையில்லாம கெமிக்கல்ஸ் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்தாதீங்க. எப்பவுமே இயற்கையா பாதுகாப்பா சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படாம பாத்துக்கங்க.